ஒரே ஒரு ஊர், அந்த ஊருக்கு பேரு கொடையாளிப்பட்டி. அந்த பேருக்கு தகுந்த மாதிரி தான் அந்த ஊர் மக்களும் யார் வந்து என்ன கேட்டாலும் இல்லைன்னு சொல்லாமல் கொடுப்பாங்க. கொடையாளிகள் நிறைந்த ஊர். இனாமா மட்டும் இல்லை, கடனாகவும் பணம் கொடுப்பாங்க. யாருக்காவது அவசரமாக பணம் தேவைப்பட்டதுன்னு வச்சுக்கோங்க, அந்த ஊருக்கு போய் வாங்கிக்கலாம். பத்திரம் தேவையில்லை, சாட்சி தேவையில்லை, ஜாமீன் தேவையில்லை, எந்த உத்தரவாதமும் கேட்காம பணம் கொடுத்துருவாங்க. நம்மளால் ஒருத்தனுக்கு பணம் தேவைப்பட்டது, சொந்த பந்தமெல்லாம் கேட்டு பார்த்தா யாரும் கொடுக்குற வழியாக தெரியல. எல்லாரும் அவங்கவுங்க சௌகரியத்தை பார்க்குறவங்க, அடுத்தவங்க சௌகரியத்தை பற்றி கவலைப்படாதவங்க. இவன் எல்லாரையும் கேட்டு பார்த்துட்டு சோர்ந்து போய் உக்காந்துட்டான். அந்த நேரம்தான் கொடையாளிப்பட்டியை பற்றி கேள்விப்பட்டான். அப்படி ஒரு ஊர் இருக்கிறது தெரிஞ்சதும் அந்த ஊருக்கு வழி கேட்டுக்கிட்டு ஒரு நாள் புறப்பட்டு போனான். வயல்காட்டு வழியாக போக வேண்டியிருந்தது. மெதுவாக நடந்து ஊர் எல்லைக்கு வந்துட்டான். ரெண்டு பக்கமும் விவசாய வேலைகள் மும்முரமாக நடந்துக்கிட்டு இருக்குது. ஏர் உழுதுகிட்டு இருக்கிறாங்க. அப்போ அங்கே ஒரு ஆளை பாம்பு கடிச்சுட்டுது. பக்கத்தில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தவங்க ஓடி வந்தாங்க. அவசரமாக செய்ய வேண்டிய முதல் உதவியெல்லாம் செஞ்சு பார்த்தாங்க, பலன் இல்லை. அந்த ஆள் செத்து போட்டான். அவன் செத்து விட்டான்னு தெரிஞ்சதும் அவனை தூக்கி வரப்பு மேலே போட்டுட்டு எல்லாரும் அவங்கவுங்க வேலையை கவனிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே ஒரு ஆள் இவனை பார்த்து சொன்னான், ஐயா நீங்கள் போகிற வழியில் இவன் சொந்தக்காரன், இவனுக்கு சோறு கொண்டுகிட்டு வருவான், இவன் இங்கே செத்து விட்டான்னு அவங்ககிட்ட சொல்லிவிடுங்க அப்படின்னா. இவனுக்கு ரொம்ப ஆச்சரியம், என்னடா இது, பாம்பு கடிச்சுட்டுதுன்னதும் பதறி அடிச்சுக்கிட்டு ஓடி வந்தாங்க, செத்து விட்டான்னதும் பேசாமல் தூக்கி போட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டே நடந்து போகிறான். எதிரில் சோறு கொண்டுக்கிட்டு ஒரு ஆள் வந்தான். இவன் விவரத்தை சொன்னான். அங்கே உங்கள் சொந்தக்காரன் பாம்பு கடித்து செத்து போட்டான் அப்படின்னா. அவன் கொஞ்ச நேரம் அமைதியாக நின்னான். அதுக்கப்புறமா அங்கேயே வரப்பில் உட்காந்து கொண்டுகிட்டு வந்த சோத்தை தானே சாப்பிட்டு முடித்தான். பேசாமல் எழுந்திரிச்சு திரும்பி போயிட்டான். கொஞ்சம் கூட பதறலை, அழலை. இப்படியும் ஒரு ஊரா அப்படின்னு நினச்சி ஆச்சரியப்பட்டுக்கிட்டே இவன் ஊருக்குள்ளே போனான். ஒரு பெரிய மனுஷனை பார்த்து பணம் கேட்டான். அவரும் இவனோட பேரையும் ஊரையும் மட்டும் விசாரிச்சுக்கிட்டு தேவையான பணத்தை கொடுத்துட்டார். பணத்தை வாங்கிட்ட பிறகு தன்னுடைய மனசை அரிச்சிக்கிட்டு இருந்த அந்த விஷயத்தை பற்றி கேட்டான். ஐயா வழியில் ஒருத்தன் செத்துட்டான், அவனை அப்படியே தூக்கி வரப்பில் போட்டுட்டு எல்லாரும் வயல்வெளி வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்களே அப்படின்னா. இதுக்கு அந்த பெரியவர் சொன்னார், ஆமாம் அப்படி தான் செய்வோம், வேலை முடிஞ்சு வீட்டுக்கு திரும்புகிறப்போ அவனை தூக்கிட்டு வந்து அடக்கம் பண்ணிடுவோம் அப்படின்னார். ரொம்ப ஆச்சரியமாக இருக்கே அப்படின்னா, ஏன் உங்கள் ஊரில் யாராவது செத்துட்டா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டார். என்ன இப்படி கேட்குறீங்க, எங்கள் ஊரில் எல்லாம் பணத்தை தூக்க விட மாட்டாங்க, ஒப்பாரி வைப்பாங்க, கட்டி புரண்டு அழுது புலம்பி தீர்த்துருவாங்க அப்படின்னா. இவன் பெரியவர் பார்த்தார், அவங்ககிட்ட கொடுத்த பணத்தை லபக்குன்னு பறிச்சுக்கிட்டார், திருப்பி வாங்கிக்கிட்டார். இவன் பதறி போய் நிற்கிறான். அவர் சொன்னார், பணத்தையே விட மாட்டேன்னு கட்டுப்பிடிச்சி அழுதா, நான் கொடுத்த பணத்தை மட்டும் எப்படி திருப்பி கொடுக்க போகிறேன், போயிட்டு வா அப்படின்னு விரட்டி விட்டாரான். இந்த கதையை நண்பர் ஒருத்தர் சொன்னார். கதை வேடிக்கையாக தெரிஞ்சால் கூட இதில் கருத்து உண்டு. பணம் பிணம் இது ரெண்டையுமே விடுறதுக்கு அவ்வளவு சுலபமாக மனம் வர்றதில்லை. இந்த ரெண்டு விஷயங்கள்லேயும் அறிவார்ந்த செயல்பாடு தேவை. ஒரு பேருந்து மரத்தில் மோதி விட்டது, எல்லாரும் அடிபட்டு முனையிட்டு கிடக்கிறாங்க. டிரைவர் கண்டக்டர் இவங்களுக்கும் அடி, அவங்களும் ஒரு பக்கம் கிடக்கிறாங்க. ஒரு மூலையில் கிடக்கிற ஒருத்தன் மெதுவாக முக்கி முனகி கண்டக்டர் கண்டக்டர்னு சத்தம் போடுறான். கண்டக்டர் மெதுவாக நகர்ந்து அவங்ககிட்ட போய் என்னன்னு விசாரிக்கிறார். அவன் ரொம்ப சிரமப்பட்டு வாயை திறந்து, ஒரு 15 காசு சில்லற பாக்கி அப்படின்னானான். ஒருத்தர் மனசில் நிம்மதி இல்லாமல் உட்காந்துருந்தார். என்ன சார் விஷயம் அப்படின்னு விசாரித்தேன். அகலக்கால் வச்சுட்டேன், அதுதான் அவதிப்படுறேன்னார். விவரமாக சொல்லுங்கன்னே, வீடு கட்டணும்னு ஆரம்பித்தேன், வேலை பாதியிலேயே நிற்கிது, கையில் பணம் இல்லை அப்படின்னார். இது மாதிரி ஆசாமிகள் பல பேரை நீங்கள் பார்த்துருக்கலாம். இவங்கெல்லாம் சுலபமாக மன அழுத்தத்துக்கு ஆளாயிடுறாங்க. மன உளைச்சல் அதாவது ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்கிறோமே, அதுக்கு அடிப்படையான சில காரணங்கள் உண்டு. அதாவது மிகையாக திட்டமிடுதல் அப்படிங்கிறதும் ஒரு முக்கியமான காரணம். நடைமுறை சாத்தியம் என்னங்கிறத மனசில் வச்சுக்கிட்டு எந்த திட்டத்தையும் தீட்டணும், அப்போ தான் அது சரியாக வரும். ரெண்டாவது காரணம் என்ன தெரியுமா, ஒரே நேரத்தில் பல்வேறு செயல்களில் ஈடுபடுறது. தொலைபேசியில் பேசிக்கிட்டே கையில் இருக்கிற கடிதத்தை படிச்சுக்கிட்டே எதிரில் உட்காந்துக்கிட்டு இருக்கிறவருக்கும் அப்பப்போ பதில் சொல்லிக்கிட்டு மனசில் பல்வேறு சிந்தனைகளை அப்படியே ஓட விட்டுக்கிட்டு இருக்கிறது, இதுவும் மன அழுத்தத்தை உண்டாக்குது. மூணாவது காரணம், எதுலேயும் வெற்றி மட்டும் எதிர்பார்க்குற ஒருதலைப்பட்சமான ஆர்வம். நாம் தொட்டதெல்லாம் வெற்றியாகவே முடியணும் அப்படின்னு எதிர்பார்க்குறவங்க ஏதாவது ஒன்றில் தோல்வியை கண்டால் தோண்டு போயிடுறாங்க.
எப்படியும் முடியலாம்ங்கிற எண்ணம் ஏற்கனவே நமக்குள்ள இருந்துட்டுதுன்னா அந்த அவஸ்தை வராது. அதனால் அதுவும் நம்ம வளர்த்து கொள்ள வேண்டிய ஒரு குணம். மன உளைச்சல் ஏற்படுறதுக்கு இன்னொரு காரணம், எதையும் வேகமாக செஞ்சுடணும் அப்படிங்கிற துடிப்பு. அந்த துடிப்பே மனசை அழுத்த ஆரம்பிச்சிடும். எந்த ஒரு காரியத்திலையும் தாமதமோ இடையூறோ ஏற்பட்டால் அதை பொறுத்துக்கிற மனப்போக்கம் வேணும். அது இல்லாதவங்க அழுத்தத்துக்கு ஆளாயிடுறாங்க. சில பேர் வேலை வேலைன்னு எந்த நேரம் பார்த்தாலும் வேலையே கதின்னு கிடப்பாங்க. பொழுதுபோக்குக்கோ உடற்பயிற்சிக்கோ குடும்பத்தில் உள்ளவங்க அல்லது நண்பர்கள் கூட கலந்துரையாடவோ கொஞ்சம் கூட நேரம் ஒதுக்க மாட்டாங்க. இந்த சுபாவம் மன அழுத்தத்தை உண்டு பண்ணும். இதையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அதிலிருந்து விடுபடுறது எப்படின்னு யோசிக்கணும். வல்லுநர்கள் இது தொடர்பாக சில யோசனைகளை சொல்லி வச்சிருக்கிறாங்க. அது என்னென்னா, வாழ்க்கைங்கிறது பிரச்சனைகளால் பின்னப்பட்ட ஒன்று, அது எப்போவுமே முடிவடையாத ஒரு தொடர்கதை அப்படிங்கிறத முதல்ல நாம் புரிஞ்சுக்கணும். ஒரே நேரத்தில் ஒரு காரியத்தில் மட்டுமே நாம் கவனம் செலுத்தணும். அடுத்தவங்க காரியத்தில் தலையிடப்படாது. எதையும் பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்மை நாமே கேட்டுக்க வேண்டிய கேள்வி ரெண்டு. ஒன்று, நான் சொல்ல போகிறது ரொம்ப முக்கியமானதா? ரெண்டாவது, நான் சொல்கிறத அவங்க கேட்கறதுக்கு ஆசைப்படுறாங்களா? நான் பேசுகிறதுக்கு அது சரியான நேரம்தானா? இதை யோசித்து பார்த்ததுக்கப்புறம் எதையும் பேச ஆரம்பிக்கணும். முடிஞ்ச அளவுக்கு வளைந்து போகிற சுபாவத்தை வளர்த்துக்கணும். நம்ம நேரம் வந்து விலை மதிப்பில்லாதது, அதை வந்து வீணாக்கப்படாது. சிரிக்க தெரியலனாலும் பரவாயில்ல, முகத்தில் கொஞ்சம் புன்முறுவலாவது காட்டணும். இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அடுத்தவங்க ஏதாவது செஞ்சால் உடனே நன்றி சொல்ல மறக்கப்படாது. தினமும் கொஞ்சம் நேரத்தை தனிமையில் செலவு பண்ணணும். மன உளைச்சல்லிருந்து விடுபடுறதுக்கு மூன்று முக்கிய வழிகள் சொல்கிறாங்க. அதை சுருக்கமாக ரெட்டு அப்படின்னு சொல்கிறாங்க, ஆர்இடி ஆங்கில எழுத்தில். அந்த முதல் எழுத்து ஆர், அது என்னென்னா ரிலாக்ஸேஷன், அதாவது இடை ஓய்வு. ரெண்டாவது இ வந்து எக்ஸர்சைஸ், உடற்பயிற்சி. மூணாவது டயட், திட்டமிட்ட உணவு முறை. அதனால் தியானம், மூச்சு பயிற்சி இதெல்லாம் வந்து இந்த இடை ஓய்வுக்கு வழிகள். எந்த வேலையையும் தொடர்ந்து செய்யக்கூடாது. எல்லார்கிட்டேயும் கலகலப்பாக பழகணும். மாதத்துக்கு ஒரு நாளாவது குடும்பத்தோடு வெளியில் போயிட்டு வரணும். சுலபமான உடற்பயிற்சிகளை செய்யலாம். உடற்பயிற்சிங்கிறது நமக்காக நாம் செய்கிற ஒரு நீண்டகால முதலீடு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக. அளவோடு சாப்பிட்ணும், மெதுவாக சாப்பிட்ணும். இதெல்லாம் கொஞ்சம் மனசில் வச்சுக்கிட்டு நடந்துக்கிட்டால் மகிழ்ச்சியாக வாழலாம். சில பேர் சாப்பாட்டு விஷயத்தில் ரொம்ப அக்கறை எடுத்துக்கிறது உண்டு. ஒரு குண்டு ஆசாமி சாப்பிட உட்காந்தார். முதல்ல ஒரு மாத்திரை சாப்பிட்டார். எதுக்குன்னு கேட்டோம், பசி எடுக்கிறதுக்குன்னார். சாப்பிட்டு முடித்தார். பிறகு மறுபடியும் ஒரு மாத்திரை சாப்பிட்டார். இது எதுக்குன்னு கேட்டோம், சாப்பிட்டது ஜீரணமாகிறதுக்கு அப்படின்னார். ஒரு ஊரில் ஒரு மன்னர் இருந்தார். ஒரு நாள் அவருடைய அரசவைக்கு ஒரு ஓவியன் வந்தான். அவன் சீனா தேசத்திலிருந்து வந்தவன், தாவோ சிந்தனையாளன். அவன் அங்கே வந்து மன்னர் முன்னாடி நிற்கிறான். யாரும் செய்ய முடியாத ஒரு காரியத்தை என்னால் செய்ய முடியும்னா. இவன் இப்படி சொன்னதை கேட்டதும் ஏற்கனவே அங்கே இருந்த அரசவை ஓவியன் ஒருத்தனுக்கு கோபம் வந்துட்டுது. இதோ பாரு, இப்படிலாம் பேசக்கூடாது, நான் வேணும்னா உன்னுடைய சவாலை ஏற்றுக்கிறேன் அப்படின்னா. நாம் ரெண்டு பேரும் ஓவியம் தீட்டுவோம், அதை பார்த்துட்டு நம்ம ரெண்டு பேரில் யார் சிறந்த ஓவியன் அப்படிங்கிறத மன்னரே தீர்மானம் செய்யட்டும், என்ன சொல்கிறேன் அப்படின்னு கேட்டான். அவனும் சரின்னு ஒத்துக்கிட்டான். போட்டி ஆரம்பமாச்சு. அரசர் அவங்களுக்கு ரெண்டு சுவர்களை ஒதுக்கி கொடுத்தார். 6 மாத காலம் அவகாசம் கொடுத்தார். ரெண்டு ஓவியர்களும் அவங்கவுங்க வேலையை ஆரம்பித்தாங்க. இரவு பகலாக வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. 6 மாதம் முடிஞ்சது. அரசர் வந்து பார்த்தார். முதல்ல தன்னுடைய அரசவை ஓவியர் தீட்டியிருந்த ஓவியத்தை பார்த்தார். ரொம்ப பிரமாதமாக இருந்தது, பாராட்டினார். இதோ பாரு, உன்னுடைய ஓவியம் அற்புதமாக இருக்குது, உயிரோட்டம் உள்ளதாக இருக்குது, கலையின் உச்சமே இதுதான், இதை விட சிறந்த ஒரு ஓவியத்தை வேற யாராலையும் படைக்க முடியாது அப்படின்னார். அதுக்கப்புறம் அந்த சீன ஓவியன்கிட்ட போனார். எங்கே உன்னுடைய ஓவியம்னு கேட்டார். திரைச்சீலையை விலக்கி விட்டு பாருங்கன்னா. மன்னர் வந்து அந்த திரைச்சீலையை விளக்குனார். உள்ளே வந்து ஓவியம் இருக்க வேண்டிய இடம் கண்ணாடி மாதிரி தெரிஞ்சுது. அவன் அந்த 6 மாத காலமாக அந்த சுவரை வந்து தேய்ச்சி தேய்ச்சி கண்ணாடி மாதிரி ஆக்கி வச்சுருக்கிறான். அதுக்கு நேராக எதிர் சுவரில் அரசவை ஓவியம் தீட்டின ஓவியம் இருக்குது. அது எதிரில் இருந்த இந்த கண்ணாடியில் பட்டு பிரதிபலிக்குது.
மன்னர் யோசனை பண்ண ஆரம்பித்தார். அப்புறம் அந்த சீன ஓவியனை பார்த்து கேட்டார், இதை பாரு, நீ என்னுடைய ஆளை வந்து தோற்கடிச்சுட்ட அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்லை, ஆனாலும் எங்களை ஏமாத்தி இருக்கிற, எந்த ஓவியமும் நீ வரையிலையே அப்படின்னார். அரசே, இதுதான் உண்மையான ஓவியம், உயிருள்ள ஓவியம். இது வந்து மனோபாவங்களை பிரதிபலிக்கும், மாறுகின்ற காலங்களை அப்படியே காட்டும் அப்படின்னா அந்த சீன ஓவியன், கையால் வரைகிற ஓவியங்களில் சலனம் இல்லை, கண்ணாடி அப்படி கிடையாது, சக்தியின் ஓட்டம் அதில் எப்பவும் இருந்துக்கிட்டே இருக்கும், கண்ணாடி மட்டுமே ஜீவன் உள்ள ஓவியமாக இருக்க முடியுங்கிறத அந்த சீன ஓவியன் தெரிஞ்சு வச்சிருந்தான். ஏன்னா அவன் ஒரு தாவோ சிந்தனையாளன், ஒவ்வொரு குழந்தையும் இந்த கண்ணாடியோட தான் பிறக்குது. ஆனால் நாம் என்ன செய்கிறோம்னா ஓவியங்களை கண்ணாடி மீது பதிப்பிச்சு விடுறோம். கண்ணாடி நம்மளை பிரதிபலிக்குது, நம்முடைய அழகோ அவலட்சணமோ கண்ணாடியை பாதிக்கிறதில்ல, ஏன்னா அதுக்கு மனம் கிடையாது. கடந்து போன வினாடியை பற்றி அது சிந்திக்கிறதில்ல, அடுத்த கணத்தை பற்றின எதிர்பார்ப்பும் அதுக்கிட்ட கிடையாது. அதுதான் பற்றற்ற நிலை, மனிதனுக்கு தேவைப்படுறது அதுதான். கண்ணாடிக்கிட்டேருந்து நாம் வந்து கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் இது. வாழ்க்கையில் வந்து மனிதர்களை நேசிக்கலாம், உலகின் அழகையெல்லாம் பிரதிபலிக்கலாம், ஆனால் எதையும் பற்றி கொண்டு விடக்கூடாது அப்படிங்கிறது பெரியவர்கள் அறிவுரை. துயரம்ங்கிறது பற்றுக்களின் சாயை. கண்ணாடி முன்னாடி நிற்கிறப்போவெல்லாம் நமக்கு இந்த ஞாபகம் வரணுமா? ஒரு குடும்ப தலைவர் ஒரு நாள் காலையில் விடிஞ்சு எழுந்திரிச்சதும் சத்தம் போட்டார், யார் இந்த கருங்குரங்கு படத்தை என் ரூமில் கொண்டாந்து மாட்டி வச்சது அப்படின்னு கத்தினார். சமையல் கட்டிலிருந்து மனைவி பதில் சொன்னாங்க, தூக்க கலக்கத்தில் உளராதுங்க, நல்லா பாருங்க, அது படம் கிடையாது, முகம் பார்க்குற கண்ணாடி அப்படின்னாங்க. கத்திய தீட்டாதே புத்திய தீட்டு அப்படின்னு ஒரு பெரியவர் புத்தி சொன்னார். அதை கேட்ட ஒரு இளைஞன், அது எப்படி பெரியவரே புத்திய தீட்டுறது, கத்திய தீட்டுன்னு சொன்னால் ஒரு கருங்கல்லில் கத்திய தேய்க்கலாம், புத்திய தீட்டுன்னு சொன்னால் எப்படி தலையை கொண்டுட்டு போய் தரையில் தேய்ச்சிக்கிட்டு இருக்க முடியுமா அப்படின்னா. அந்த பெரியவர் உடனே புரிஞ்சுக்கிட்டார், இந்த இளைஞனுக்கு புத்தி கூர்மை கம்மி அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டார். அது சரி, அறிவுக்கும் புத்திசாலித்தனத்துக்கும் என்ன வித்தியாசம்? இது ஒரு முக்கியமான கேள்வி. அறிவுன்னா என்ன, புத்திசாலித்தனம்னா என்ன? இதே கேள்வியை சாக்ரட்டிஸ் கிட்ட அவருடைய சீடன் ஒருத்தன் கேட்டானா, ஐயா அறிவுக்கும் புத்திசாலித்தனத்துக்கும் என்னங்க வித்தியாசம் அப்படின்னு கேட்டிருக்கான். சாக்ரட்டிஸ் நிமிர்ந்து பார்த்துருக்கிறார் அந்த சீடனை. அதுக்கப்புறம் சொன்னாராம், நான் சொல்கிறேன் உன்னுடைய கேள்விக்கு பதில், ஆனால் அதுக்கு முன்னாடி நீ ஒரு காரியம் பண்ணணும்னாராம். என்னங்க செய்யணும் சொல்லுங்கன்றிருக்கான். அதோ பாரு, ஒரு பெரியவர் உட்காந்துருக்கிறாரு, அவர்கிட்ட போ, இங்கேருந்து பக்கத்தில் இருக்கிற அந்த கிராமத்துக்கு போய் சேர எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்னு கேட்டுட்டு வா அப்படி சொன்னார் சாக்ரட்டிஸ். சரின்னு சொல்லிவிட்டு இவன் போனான். அந்த பெரியவர் முன்னாடி போய் நின்னான், ஏங்க பெரியவரே, இங்கேருந்து அதோ தெரியுதே அந்த கிராமத்துக்கு போய் சேர்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்னு கேட்டான். பெரியவர் நிமிர்ந்து பார்த்தார், ஆனால் பதில் எதுவும் சொல்லலை. இவன் மறுபடியும் ஒரு தடவை அதே கேள்வி அவர்கிட்ட கேட்டான், என்னங்க நான் கேட்குறது உங்கள் காதில் விழுதா, அந்த கிராமத்துக்கு போய் சேர்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லி மறுபடியும் கேட்டான். அப்பவும் அவர் பதில் சொல்லலை. உடனே அவன் மனசுக்குள்ளே முடிவு பண்ணிக்கிட்டான், சரி பெரியவர் ஒரு மாதிரியாக தெரிகிறார், புத்தி சுவாதீனம் சரியில்லாத ஒரு மாதிரி தெரியுது அப்படின்னு நினச்சிக்கிட்டே வந்த வழியிலேயே திரும்பி வந்துட்டான். கொஞ்சம் தூரம் நடந்திருப்பான், இப்போ அந்த பெரியவர் மறுபடியும் கூப்பிட்டார், இளைஞனே இப்படி வாடினார். இவனுக்கு ஒன்றும் புரியல, மறுபடியும் திரும்பி நடந்தான். அவர் முன்னாடி போய் நின்னான். பெரியவர் சொன்னார், தம்பி இங்கேருந்து அந்த கிராமத்துக்கு போய் சேர்றதுக்கு 5 நிமிஷம் ஆகும் அப்படின்னார். இப்போ அந்த இளைஞன் அந்த முதியவரை ஒரு மாதிரியாக பார்க்க ஆரம்பித்தான். அதுக்கப்புறம் கொஞ்சம் யோசித்தான். பிறகு அவர்கிட்டே கேட்டுட்டான், ஏங்க பெரியவரை, இதே பதிலை அப்போவே என்கிட்ட சொல்லியிருக்கலாமே, என்னை திரும்பி போன்னு சொல்லிவிட்டு பாதி தூரம் போனதுக்கப்புறம் மறுபடியும் கூப்பிட்டு அதுக்கப்புறம் இப்படி சொல்கிறீங்களே, இது நியாயமா அப்படின்னா. பெரியவர் சிரித்தார். அதுக்கப்புறம் சொன்னார், ஏன்ப்பா நீ எவ்வளவு வேகமாக நடக்கிறேங்கிறத பார்க்காம நீ கிராமத்துக்கு போய் சேர வேண்டிய நேரத்தை எப்படி என்னால் சொல்ல முடியும், அதனால தான் உன்னை கொஞ்சம் தூரம் நடக்க விட்டு உன்னுடைய நடையின் வேகம் அந்த கிராமம் இருக்கிற தூரம் ரெண்டையும் கணக்கு போட்டு அதுக்கப்புறம் நேரத்தை சொன்னேன்னார். சீடன் வந்து தலை குனிந்தான். அப்படியே திரும்பி வந்து சாக்ரட்டிஸ் முன்னாடி நின்னான். சாக்ரட்டிஸ் இப்போ சொல்கிறார், தம்பி அதுக்கு பேர் தான் புத்திசாலித்தனம், இந்த அறிவு கூர்மை வந்து எல்லா இளைஞர்களுக்கும் வரணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் கத்திய தீட்டாத புத்திய தீட்டு அப்படின்னு பெரியவங்கள்லாம் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. புத்திய தீட்டுறவங்கள்லாம் வாழ்க்கையில் அறிவாளியாகிறாங்க, தீட்டாதவங்க கோமாளியாகிறாங்க.
இதுதான் இன்றைக்கி நடக்கிறது. அதனால் அறிவு கூர்மைங்கிறது வேறு. இந்த காலத்து ஆசாமி ஒருத்தர் இன்னொருத்தரை பார்த்து கேட்டார், ஏங்க ஒரு விமானம் இங்கேருந்து புறப்பட்டு 2 மணி நேரத்தில் மதுரைக்கு போய் சேருது, நல்லா கவனிங்க, ஒரு விமானம் இங்கேருந்து புறப்பட்டு 2 மணி நேரத்தில் மதுரைக்கு போய் சேருது, அப்படின்னா என்னோடய வயசு என்னன்னு கேட்டார். இவர் கேட்குறதுல ஏதாவது அர்த்தம் இருக்கா? அதாவது இங்கேருந்து புறப்பட்டு 2 மணி நேரம் ஆகுது மதுரைக்கு போகிறதுக்கு, அப்படின்னா என் வயசு என்னன்னு கேட்குறாரே. இதை கேட்ட உடனே அவர் பதில் சொன்னார், அப்படின்னா உங்களோட வயசு 20 அப்படின்னார். எப்படிங்க அவ்வளவு கரெக்டாக சொன்னீங்க அப்படின்னு கேட்டார். வேறு ஒன்றும் இல்லை, எங்கள் பக்கத்து வீட்டில் ஒரு முழு பைத்தியம் இருக்குது, அதோட வயசு 40 அப்படின்னா உன் வயசு 20 தான் இருக்கணும் அப்படின்னார். அறப் பைத்தியம்னு முடிவு பண்ணிக்கிட்டார். அதனால் வாழ்க்கையில் அறிவு கூர்மைங்கிறது ரொம்ப அவசியம். அந்த புத்திசாலித்தனம் இருக்கிறவங்க வாழ்க்கையில் வெற்றி பெறுவது நிச்சயம். ஒரு ஆள் அசையாமல் கிடக்கிறார், அவர் இருக்காரா போயிட்டாராங்கிறத எப்படி முடிவு பண்ணுறோம்? அவர் மூக்குக்கு முன்னாடி புறங்கையை வச்சு பார்க்குறோம், மூச்சு வருதா இல்லையா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக. மூச்சுங்கிறது அவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம். சுவாசம் இல்லைன்னா எதுவுமே இல்லை. நம்ம பூமி இருக்க அது கூட சுவாசிக்குதுங்கிறத சோவியத் விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. பூமிக்கு மேலே இருக்கிற மண் அடுக்கில் காற்றில் உள்ள ஆக்சிஜன் ஆக்சிகரணம் அடையுது அப்படின்னு தான் இதுவரைக்கும் எல்லாரும் நம்பிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ என்ன கண்டுபிடிச்சிருக்கிறாங்கன்னா, அந்த ஆக்சிஜன் பூமிக்குள்ளே 1 கிலோமீட்டர் ஆழம் வரைக்கும் ஊடுருவி போகுதான். பூமிக்குள்ளே 2 பக்கமும் பல கிலோமீட்டர் வரைக்கும் பரவு தான். பூமிக்குள்ளே இருக்கிற நீர்நிலை அடுக்குகள் தான் நுரையீரல் செய்கிற வேலையை செய்யுதான். நம்ம உடம்புல நுரையீரல் இல்லைன்னா ஒன்றும் நடக்காது. ஒரு மரத்தை தலைகீழாக தொங்க போட்டால் எப்படி இருக்கும் அப்படி யோசிச்சு பாருங்கள். அப்படி தான் இதுவும், நுரையீரலும் அப்படி தான் இருக்கும். வலது பக்கம் ஒன்று, இடது பக்கம் ஒன்று. வலது பக்கம் நுரையீரல் கொஞ்சம் பெருசாக இருக்கும், நுட்பமான நரம்பு குழாய்கள் அதில் இருக்கும். கோடிக்கணக்கான நுண்ணிய குழாய்களை வந்து வச்சுக்கிட்டு தான் அது வேலை செய்யுது. 25 கோடி குழாய்கள் இருக்கும். அது அப்படியே முழுசாக பிரித்து பரப்புனா ஒரு டென்னிஸ் கோர்ட்டில் பாதி பரப்பளவு இருக்குமா. நுரையீரல் நிறம் வந்து கருஞ்சிவப்பு தான். புகை அதிகமாக உள்ளே போச்சுன்னா அது கருப்பாகிடுது. காற்றுல உள்ள பிராணவாயுவை இது இழுத்து எடுத்துக்கிட்டு ரத்தத்தை சுத்தப்படுத்துகிற முக்கியமான வேலையை இது செய்யுது. அசுத்த காற்றை வெளியில் அனுப்பி வச்சுருது. ஒருத்தர் வேகமாக ஓடி வரார், அவருக்கு மூச்சு இறைக்கும். பயங்கரமாக எதையாவது பார்த்து விடுறார், உடனே மூர்ச்சி ஆகிடுவார். இது மாதிரி சமயங்களில் வேறு எந்த தூண்டுதலும் இல்லாமல் நுரையீரல் தானாகவே இயங்கும். இப்படி ஒரு அவசியம் ஏற்படுறப்போ இயக்கத்தை தூண்டி விடுற முக்கியமான இணைப்பு மூளைக்கு கீழே முதுகு எலும்புக்கு மேற்பகுதியில் இருக்குது. அது உடனே சுவாசத்துக்கு அவசர உதவியை கொடுக்குது. இப்போ ஒருத்தர் பேசாமல் உட்காந்துருக்கார், இந்த சமயத்தில் அவருக்கு 1 பங்கு காற்று தேவைப்படுதுன்னு வச்சுக்கோங்க. அவர் எழுந்திரிச்சு நடக்கும்பொழுது 1.5 மடங்கு தேவைப்படும். ஓடினார்னா 3 மடங்கு தேவைப்படும். படுத்துருக்கிறப்போ 1.5 மடங்கு தான் தேவைப்படும். இதுக்கு நிமிஷத்துக்கு 16 தடவை மூச்சு விட்டாகணும். இப்படி சாதாரணமாக உள்ளே இழுக்கிற காற்று கொஞ்சம்தான் இருந்தாலும் இது மாதிரி 8 மடங்கு காற்றை வந்து உள்ளே இழுத்து வச்சுக்கிற சாமர்த்தியம் நுரையீரலுக்கு இருக்குதான். தண்ணி, நுண்கிருமிகள், ரசாயன பொருள் இப்படி எது உள்ளே போனாலும் நுரையீரல் சமாளிச்சுக்கும். 30 வருஷமாக விடாத புகை பிடிக்கிறவர் தொடர்ந்து உள்ளே அனுப்பி வைக்கிற புகையை கூட சமாளிக்குதுன்னா பார்த்துங்களேன், உள்ளே போகிற புகை நுட்பமான சுவாச முடிச்சுகளை அழிச்சுடுது. கறி புகை அது மேலே படிஞ்சு உபயோகம் இல்லாமல் பண்ணிவிடுது. ஆனாலும் தேவைக்கு அதிகமாக 8 மடங்கு கூடுதலாக சுவாசம் முடிச்சுகள் நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிறதுனால சமாளிக்க முடியுது. சமாளிக்க முடியலன்னா சில சமயம் மூச்சு திணறும். அதை ஒரு எச்சரிக்கையாக எடுத்துக்கிட்டு புகை பிடிக்கிற பழக்கத்தை விட்டுடணும், அதுதான் நல்லது. ஆனால் அப்படி யார் விடுறது? இணை பிரியாத 2 நண்பர்கள் இருந்தாங்களாம். 2 பேரும் விடாமல் சிகரெட் குடிக்கிறவங்க. அதில் ஒருத்தன் செத்து போட்டான், இன்னொருத்தன் அதுக்கப்புறம் 2 சிகரெட்டாக குடிக்க ஆரம்பித்தானா. ஏன் இப்படி பண்ணுறேன்னு கேட்டிருக்காங்க. நான் 1 சிகரெட்டு தான் குடிக்கிறேன், செத்து போன என்னுடைய ஃப்ரெண்டு இருக்கானே செத்து போனவன், அவனுக்காக 1 சிகரெட்டு குடிக்கிறேன் அப்படின்னு. ஆனால் இது ரொம்ப ஆபத்து, விட்டுடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரின்னு ஒத்துக்கிட்டான். ஆனால் அதுக்கப்புறமும் 1 சிகரெட்டு விதமாக குடிச்சிக்கிட்டே இருந்தான். சிகரெட்டு பழக்கத்தை நீ இன்னும் விடலையான்னு கேட்டாங்களாம். அந்த பழக்கத்தை நான் எப்போ விட்டுட்டேன், இப்போ நான் குடிக்கிறது என் ஃப்ரெண்டுக்காக அப்படின்னு. ஆனால் இவங்கள்லாம் எப்படி திருந்துறது? சில பேர் ஆளை பார்த்தா 60 வயசு மாதிரி தோணும், உண்மையான வயசு என்னன்னு பார்த்தா 40 அல்லது 45. சில பேரை பார்க்குறதுக்கு 45 மாதிரி தெரியும், உண்மையிலேயே 65 தாண்டி இருப்பாங்க. ஒரு மனிதனுக்கு 2 வகையான வயது உண்டுங்கிறார் ஓஷோ. அதாவது உடம்புக்குன்னு ஒரு வயசு, மனசுக்குன்னு ஒரு வயசு. முதல் உலக மகாயுத்தம் நடந்தது இல்லையா, அது முடிஞ்சதுக்கப்புறம் முதல் தடவையாக மனிதனின் மூளை வளர்ச்சியை பற்றி
மனநல வைத்தியர்கள் ஒரு கணக்கெடுப்பு சோதனை நடத்தினாங்களாம். அது வரைக்கும் மனிதனுக்கு ரெண்டு வகையான வயது உண்டுன்னு யாரும் சிந்திச்சதே இல்லையா. அந்த உலக மகா யுத்தம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மனிதனுடைய சராசரி மனதின் வயதை கணக்கிட்டு பார்க்கும் பொழுது அவங்களுக்கெல்லாம் ரொம்ப அதிர்ச்சியாக இருந்துதான். ஏன்னா அது ரொம்ப பின்தங்கிய நிலையில் இருந்திருக்கு, வளர்ச்சி அடையாத நிலையில் இருந்திருக்கு. அவங்க கண்டுபிடிச்ச பிரகாரம் அப்போ மனசோட சராசரி வயசு என்ன தெரியுமா, 14. அப்படின்னா பார்த்துங்க, உடல் ரீதியாக ஒருத்தரோட வயசு 70 கூட இருக்கலாம், ஆனால் மனசோட வயசு 14 தான். இதுக்கு நேர்மாறாக அமைஞ்சு போச்சுன்னு வச்சுங்க, அதாவது ஒருத்தருக்கு உண்மையிலேயே 14 வயசு, அதாவது உடலோட வயசு 14, அவரோட மனசின் வயசு 70 வச்சுக்கோங்க. இப்படி அமைஞ்சுட்டதுன்னா அவர் சீக்கிரம் ஞானத்தன்மை அடைஞ்சிருவார் அப்படின்னு அர்த்தம். இப்போ நமக்கெல்லாம் உடம்போட வயசு மனசோட வயசு ரெண்டும் ஒன்றா இருந்துட்டால் அதுவே போதும், அதுவே பெரிய விஷயம். இப்போ எமர்சன் கிட்டே போய் ஒருத்தர் கேட்டாரா உங்கள் வயசு என்ன அப்படின்னு, அவர் உடனே பதில் சொல்லியிருக்கார் 360 வருஷம் அப்படின்னாராம். கேட்டவர் குழம்பி போயிட்டார், அவர் என்ன சொல்கிறாரு 360 வயசா, என்ன நம்ம காதில் தான் சரியாக வழியா, எமர்சன் எப்பவும் உண்மையை பேசுகிற ஒரு சிறந்த அறிவாளி, அவர் இப்படிலாம் பொய் சொல்ல மாட்டாரே அப்படின்னு ஒரு யோசனை பண்ணிக்கிட்டே இவர் மறுபடியும் அவர் கிட்டே போனாராம். ஐயா, நீங்கள் சொன்னது சரியாக என் காதில் விழலை, அதனால் மறுபடியும் கேட்குறேன் உங்கள் வயசு என்ன அப்படின்னாராம். எமர்சன் மறுபடியும் சொல்லியிருக்கிறார் 360 வருஷம்னு. வந்தவருக்கு உண்மையிலேயே அதிர்ச்சியாக போட்டுது. அதுக்கப்புறம் மெதுவாக ஆரம்பித்தாராம், ஐயா நீங்கள் சொல்கிறத என்னால் ஏற்றுக்க முடியாது, எப்படி பார்த்தாலும் இப்போ உங்களுக்கு வயசு ஒரு 60 மேலே இருக்காதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னாரா. நீங்கள் சொல்கிறது சரிதான், அது என் உடம்போட வயசுன்னாராம் எமர்சன். அப்படின்னா ஏற்கனவே நீங்கள் சொன்னது அப்படின்னு கேட்டிருக்காரு, அது என் மனசோட வயசு அப்படின்னாராம். நம்மளை பொறுத்த வரைக்கும் அறிவு வந்து தூசு படிஞ்சிருக்கு, அது மாதிரியே அன்பும் மாசுபட்டுருக்கு, இது ரெண்டையும் சுத்தம் பண்ண வேண்டியிருக்குது, அப்போ தான் நாம் சரியான வயசில் வாழ முடியும். ஒரு ஆசாமி இருக்கிறார், அவருக்கு உடம்போட வயசு அதிகம், மனசோட வயசு ரொம்ப குறைச்சல், குழந்தை மாதிரி. அவர் ஒரு ஆஸ்பத்திரியில் படுத்துருக்கிறார், நர்ஸம்மா எல்லாருக்கும் மருந்து கொடுத்துட்டு போகிறாங்க. கொஞ்ச நேரம் கழித்து திரும்பி வந்தாங்க, அப்போ இவர் அந்த அம்மாவை கூப்பிட்டு சொல்கிறார், இதை பாருங்கள் சிஸ்டர், நீங்கள் எல்லாருக்கும் சின்ன சின்ன மாத்திரையாக கொடுத்துட்டு எனக்கு மட்டும் நீளமான மாத்திரையாக கொடுத்துட்டீங்க, முழுங்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு, இனிமேல் எனக்கும் சின்ன மாத்திரையாக கொடுங்க சிஸ்டர் அப்படின்னாராம். அந்த அம்மா உடனே அதிர்ச்சியாகி தலையில் அடிச்சுக்கிட்டாங்களாம், நான் கஷ்டப்பட்டு மாத்திரையை முழுங்கினத்துக்கு நீங்கள் ஏம்மா தலையில் தட்டிக்கிறீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு அவர். இதுக்கு அவங்க சொல்லியிருக்கிறாங்க, நான் உங்களுக்கு கொடுத்துட்டு போனது வந்து மாத்திரை இல்லைங்க, அது தெர்மாமீட்டர் அப்படின்னாங்களாம். ஒருத்தர் இருக்கார், நல்ல உத்தியோகத்தில் தான் இருக்கிறார், ஆனால் எப்போ பார்த்தாலும் முகத்தை வெறுப்பாக வச்சுருப்பார், அப்படியே வருவார் போவார். ஏன் சார் இப்படி இருக்கிறீங்க அப்படின்னு விசாரித்தோம், ஏன்டா இந்த வேலைக்கு வந்தோம்னு இருக்கு சார் அப்படின்னார். உங்கள் வேலை உங்களுக்கு பிடிக்கலையா அப்படின்னு கேட்டோம், இல்லைன்னார். இப்படிப்பட்டவங்க வெற்றிகரமான வாழ்க்கை வாழ முடியாது, இது வந்து நிபுணர்கள் கருத்து. வேலையை நேசிக்க தெரிந்தவர்கள் வெற்றி பெறுவார்கள் அப்படிங்கிறாங்க அவங்க. எந்த துறையாக இருந்தாலும் சரி, அந்த துறையில் வெற்றிகரமாக இருக்கிறவங்கள விசாரித்து பாருங்கள், எனக்கு என்னுடைய வேலை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறவங்களாக தான் இருப்பாங்க. அப்படி இருந்தால் தான் அது வெற்றிகரமாக இருக்க முடியுது அவங்களால. ஒருத்தனுக்கு பிடித்தமான பொழுதுபோக்கே அவனுடைய தொழிலாக இருந்துட்டுதுன்னா அவனை மாதிரி கொடுத்து வச்சவன் வேற யாரும் இல்லை அப்படிங்கிறார் பெர்னாட்ஷா. ஒரு தடவை மன்னர் ஹுமாயூன் உயிரை வந்து தண்ணீர் முண்டு ஊற்றுகிற தொழிலாளி ஒருத்தர் காப்பாத்தினாராம், அந்த ஹுமாயூன் உயிரை. உடனே மன்னர் கேட்டிருக்கார், உனக்கு என்ன வேணும்னாலும் கேள் தரேன், உயர் பதவி வேணுமா அப்படின்னு கேட்டாராம். மன்னா, மக்களின் தாகம் தீர்க்கக்கூடிய இந்த பணியை விட உயர்ந்தது உண்டா அப்படின்னாராம் அந்த தொழிலாளி. அவரால் அவருடைய வேலையை நேசிக்க முடிஞ்சுது, அதனால் மகிழ்ச்சியாக இருக்க முடிஞ்சுது. நாமெல்லாம் அப்படி இல்லை, வேலை கிடைக்கிற வரைக்கும் கிடைச்சா போதும் அப்படின்னு இருக்கோம், கிடைச்சதுக்கப்புறம் ஏண்டா அந்த வேலைக்கு வந்தோம்னு ரொம்பவும் அழுத்துக்குவோம். சரி, நாம் இருக்கிற இடத்துல நாம் வெற்றிகரமாக இருக்க வழி உண்டா அப்படின்னா உண்டுன்னு சொல்கிறாங்க. அதாவது மன இயல் நிபுணர்கள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க அதுக்கு முக்கியமாக 6 வழிகள் சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு அலுவலகத்தில் வேலை பார்க்குறவரா அப்படின்னா இதை கேளுங்க. அதாவது உங்கள் மேலதிகாரி எதிர்பார்ப்புக்கு தகுந்த மாதிரி உங்கள் வேலை இருக்குதா, அப்படி இல்லைன்னா முதல்ல உங்கள் வேலையின் தரம் உயரணும். உங்களுக்கு மேலே கீழே வேலை பார்க்குற பணியாளர்கள்கிட்ட நல்ல விதமாக பழகிறீங்களா, அந்த உறவு முறையில் ஏதாவது குறை இருந்தால் அதை கண்டுபிடிச்சி சரி பண்ணுங்கள்.
நம்பிக்கைக்கு உரியவர் அப்படின்னு நீங்கள் பேர் எடுக்கணும். நீங்கள் எடுக்கிற முடிவு நல்ல முடிவாக தான் இருக்கும் அப்படின்னு அடுத்தவங்க சொல்லணும். உங்கள் தோற்றத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. இது மனம் உடல் ரெண்டும் சம்மந்தப்பட்டது. அதனால் மனசையும் ஆரோக்கியமாக வச்சுருக்கணும், உடம்பையும் ஆரோக்கியமாக வச்சுருக்கணும். உங்களுடைய நிர்வாகம் செயல்படுற விதத்தை நல்லா புரிஞ்சு வச்சுக்கணும். உங்களுடைய நிர்வாகம் இப்போ ஒரு காரியம் செய்யுதுன்னு வச்சுங்க, ஏன் அப்படி செய்யுது, எதுக்காக அப்படி செய்யுது, அதனுடைய குறிக்கோள் என்ன, அது நீடிக்கிறதுக்கு காரணம் என்ன, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். சிரிப்புக்கு வஞ்சகம் பண்ணக்கூடாது, நல்லா சிரிக்கணும், அப்போ தான் அது திரும்ப கிடைக்கும். கடந்த கால தோல்வியை பற்றி கவலைப்படக்கூடாது. முதலாளி விருப்பம் தெரிஞ்சு நடந்துக்கிறது நல்லது தான். அதுக்காக வந்து காக்கா பிடிக்கணுங்கிற அவசியம் இல்லை. உங்களுக்கு ஒரு பொறுப்பான வேலை கிடைக்குது, உடனே சத்தம் குழப்பம் அப்படின்னு சூழ்நிலையை இறுக்கமாக ஆக்கிடக்கூடாது. எந்த சூழலையும் இயல்பாக கையாளக்கூடியவர் அப்படிங்கிறத காட்டணும். இதெல்லாம் உங்கள் துறையில் நீங்கள் வெற்றி பெற நிபுணர்கள் சொல்கிற யோசனைகள். இவ்வளவு விவரமும் சொல்லிவிட்டு ஒருத்தரை பார்த்து கேட்டோம், இப்போ சொல்லுங்கள் நீங்கள் செய்கிற வேலை உங்களுக்கு பிடிச்சிருக்குதா அப்படின்னோம். ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குது அப்படின்னார். சரி என்ன செஞ்சிட்ருக்கிறீங்க அப்படின்னு கேட்டோம். சும்மா தான் இருக்கிறேன் அப்படின்னார் அவர். ஜெருசலேம் அங்கே உள்ள ஒரு தேவாலயம், அதில் உள்ள பலிபீடத்தின் முன்னாடி ஒரு பெட்டி உண்டு, அது காணிக்கை பெட்டி. ஆலயத்துக்கு வர்றவங்க பிரார்த்தனை பண்ணிவிட்டு திரும்பி போகிற சமயத்தில் அந்த பெட்டியில் காணிக்கை போடுவாங்க. அவங்களால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு போடுறது வழக்கம். அவங்கவுங்க வசதிக்கு தகுந்த மாதிரி போடுவாங்க. வசதி உள்ளவங்களாக இருந்தாலும் சரி, வசதியே இல்லாத வறியவர்களாக இருந்தாலும் சரி, ஆலய காணிக்கை பெட்டியில் காசு போடுறது அவங்களுக்கு ரொம்ப பெருமையான ஒரு செயல். ஒரு சமயம் இயேசு தம்முடைய சீடர்களோடு அந்த ஆலயத்துக்கு வரார். அங்கே உட்காந்து ரொம்ப நேரம் வழிபாடு பண்ணிகிட்ருக்கிறார். சீடர்களும் அந்த ஜபத்தில் கலந்துக்கிட்டாங்க. வழிபாடு முடிஞ்சுது, இயேசு உட்காந்துருக்கிறார், காணிக்கை பெட்டியில் காசு போடுறவங்களை கவனிக்கிறார். சீடர்களும் அதையே கவனிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப பேர் வரிசையாக வந்தாங்க. அவங்களால முடிஞ்ச அளவுக்கு காசு போட்டுட்டு அவங்க பாட்டுக்கு போய்கிட்டுருக்கிறாங்க. வசதியானவங்க நிறைய பேர் வந்தாங்க. அதுக்கு மத்தியில் வயசான ஒரு அம்மா, அவங்களும் வந்து காசு போட்டுட்டு போகிறாங்க. இப்போ இயேசு தன்னுடைய சீடர்கள் பக்கம் திரும்பினார், ஒரு கேள்வி கேட்டார். இப்போ இந்த காணிக்கை பெட்டியில் நிறைய பேர் வந்து காசு போட்டுட்டு போகிறத நீங்கள் கவனிச்சிங்க, இன்றைக்கி இந்த காணிக்கை பெட்டியில் ரொம்பவும் அதிகமாக காசு போட்டது யார் அப்படின்னு கேட்டார். முதல்ல வந்தார் ஒரு பெரிய மனுஷன், அவர் தான் அதிகமாக போட்டார் அப்படின்னார் ஒருத்தர். மூணாவதாக வந்தவர் தான் அதிகமாக போட்டார், நான் கவனித்தேன் அப்படின்னார் இன்னொருத்தர். இப்படி ஆளுக்கு ஒரு விதமாக சொல்கிறாங்க. கடைசியாக இயேசு சொன்னாராம், இன்றைக்கு அந்த பெட்டியில் அதிகமாக காசு போட்டவங்க அந்த வயசான அம்மா தான் அப்படின்னாராம். சீடர்களுக்கு ஒன்றும் புரியல. அந்த அம்மா ரொம்பவும் ஏழையாச்சே, அவங்க எப்படி அதிகமாக காணிக்கை செலுத்த முடியும் அப்படிங்கிறது அவங்க சந்தேகம். இயேசு விளக்குனார், நிறைய பேர் வந்தாங்க, நிறையவே காசுகள் போட்டாங்க, அது உண்மைதான். ஆனால் அந்த அம்மா என்ன பண்ணாங்க கவனிச்சிங்களா, வந்தாங்க தன்னுடைய காசு பையை திறந்தாங்க, அப்படியே கொட்டினாங்க. அதில் இருந்தது ரெண்டே ரெண்டு காசுகள் தான். அந்த ரெண்டு காசும் காணிக்கை பெட்டியில் விழுந்துட்டுது. மற்றவங்கள்லாம் தங்கள்கிட்ட இருந்த செல்வத்தின் ஒரு சிறு பகுதியை எடுத்து பெட்டியில் போட்டாங்க. ஆனால் இந்த அம்மா தன்கிட்ட என்ன இருந்ததோ அதை அப்படியே போட்டுட்டாங்க. தன்னுடைய பிழைப்புக்காக வச்சிருந்த அவ்வளவையும் இழக்கிறதுக்கு தயாராகிட்டாங்க. அவ்வளவு தாராள மனசு அவங்களுக்கு, அதனால் அவங்க செலுத்தின காணிக்கை தான் அளவில் அதிகம் அப்படின்னார். விலை மதிப்பில்லாத முத்து புதையல் ஒருத்தனுக்கு கிடைக்க போகுதுன்னு வச்சுக்கோங்க, அதன் மதிப்பை உணர்ந்தவன் என்ன பண்ணுவான், அதை அடையிறதுக்காக தன்கிட்ட இருக்கிற எதையும் கொடுக்கறதுக்கு தயாராக இருப்பான் இல்லையா, அது மாதிரி தான் இதுவும் அப்படின்னார். உலக மதிப்பீடுகளை துரும்பா தூசியாக மதித்து அதையெல்லாம் உதறி விடுகிறவன் இறையருள் அப்படிங்கிற இணையில்லாத செல்வத்தை பெறுகிறான் அப்படிங்கிறது இதில் உள்ள கருத்து. இறைவனுக்காக இழப்பதுன்னா துன்பப்படுகிறவர்களுக்காக, ஏழைகளுக்காக, ஏதுமற்றவர்களுக்காக இழப்பது அப்படின்னு அர்த்தம். உங்கள் அயலானுக்கு நீங்கள் என்ன உதவி செய்தாலும் அதை எனக்கே செய்கிறீர்கள் அப்படின்னு இயேசு சொல்லியிருக்கிறார். அடுத்தவங்களுக்கு உதவணுங்கிற குணம் இன்னைக்கு ரொம்ப குறைஞ்சி போச்சு. ஒருத்தன் வாழைப்பழத்தோல் வழுக்கி கீழே விழுந்துட்டான். பக்கத்தில் இருந்த நண்பன் உடனே இவனை தூக்கிக்கிட்டு போய் ஆஸ்பத்திரியில் சேர்த்துட்டான். அதுக்கப்புறம் சொன்னான், நீ அந்த வாழைப்பழத்தோலில் காலை வைக்க போகிறத முன்னாடியே நான் கவனிச்சுட்டேன் அப்படின்னு நானா. அப்படின்னா அப்போவே நீ எனக்கு உதவி செஞ்சுருக்கலாமே அப்படின்னு நானா. அவன், நான் டாக்டருக்கு உதவலாம்னு நினச்சிட்டேன் அப்படின்னா இவன்.